விலங்கு மருத்துவர் அண்ட் ஐம் நாட் கோயிங் டு ப்ளேம் தி சொசைட்டி டெஃபினெட்லி. நான் சமூகத்தின் மேலே எந்த வகையிலும் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்க போகிறது இல்லை. சமூகம் இயல்பாக சமூகம்ன்றது அப்படித்தான் இருக்க போகுது. உள்ளுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கும் போது அந்த மாற்றம் ஒரு சமூக மாற்றமாக ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் ஒரு விலங்கு மருத்துவர் அண்ட் பியூர் ஆக்டிவிஸ்ட் எல்ஜிபிடிக்கு இந்த இன்றைய யாழ்ப்பாண யாழ் சுயமரியாதை நடை 2023 வருகிறந்த எல்லாருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நார்மலாக ப்ரைட் மந்த்ன்றது உலகம் பூராவே ஜூன் மாதத்தில் செலிப்ரேட் பண்ணப்படுற ஒரு விஷயம். எல்ஜிபிடிஐக்கு பிளஸ் சமூகம் மக்களுக்கு எதிராக நடத்தப்படுற ஒடுக்குமுறைகள் பாகுபாடுகள் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஒப்ரஷனுக்கு எதிராக நடத்தப்படுற ஒரு போராட்ட வடிவமாகவும் அட் த சேம் டைம் செலிப்ரேஷன் ஒரு கொண்டாட்டமாகவும் இது முன்வைக்கப்பட்டு கொண்டு வருது. இது தனிய பால்நிலை மற்றும் பாலீர்ப்பு அதாவது ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டிக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் என்ற மட்டும் இல்லாமல் ரேசிசம் அதாவது இனவாதம் ரிலிஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம் மதவாதம் காஸ்டிசம் சாதி ஒடுக்குமுறைகள் பேட்ரியார்கி ஆணாதிக்கம் போன்ற அனைத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்குமுறைகளை உட்படுத்தக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளையும் எதிராக தோல்வி இருக்கக்கூடிய அதே நேரம் வந்துட்டு அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எஸ்பெஷலாக முக்கியமாக சொல்ல போனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மிக்கத்திய நாடுகளில் கருப்பின மக்களுக்கு எதிராக நடத்தப்படுற டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக அதுவும் இன்க்ளூடடாக அதாவது இன்க்ளூசிவாக அங்கே ப்ரைட் மந்த் நடத்தப்பட்டு இந்தியா பொறுத்தவரையில் இந்துத்துவம் அதாவது இந்துத்துவத்துக்கு எதிராக இந்துத்துவத்தால் நடத்தப்படுற இந்துத்துவத்தால் எதிராக நடத்தப்படுற டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக நடத்தப்பட்டு வருது. ஸோ சமூகத்தில் சமூக ஒடுக்குமுறைகள் எல்லாத்துக்கும் ஒரு எதிரான ஒரு போராட்ட வடிவமாக ப்ரைட் மந்த் உலகம் பூராவே கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இலங்கையை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் இது ரெண்டாவது தமிழ் பேசும் சூழலில் ரெண்டாவது ப்ரைட் மந்த் லாஸ்ட் இயர் முதல்வராக ஒழுங்கமைக்கப்பட்டது இரண்டாவது கட்டமாக ஒழுங்கமைக்கப்பட்டு வருது. அதே நேரம் கொழும்பிலையும் ப்ரைட் நோக்கா சீமிக்காத நடை பொதுவாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்காங்க. சவால்கள் என்று பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் சூழலில் எல்ஜிபிடிக்கு பிளஸ் சமூக உரிமைகளுக்காக பல காலமாக கடந்த அட்லீஸ்ட் ஒரு 8 வருடமாக செயல்பட்டு கொண்டு வரோம். நிச்சயமாக சமூக மெயினாக நோக்கம் என்று பார்த்தா லைக் ஒரு எல்ஜிபிடிக்கு பிளஸ் சமூக செயற்பாட்டாளர்களாக இலங்கையை பொறுத்தவரையில் ரெண்டு மெயின் நோக்கம் முக்கிய நோக்கங்கள் இருக்கு. ஒன்று சட்ட சீர்திருத்தம் அதாவது லைக் இலங்கையில் மெயினாக எல்ஜிபிடிக்கு பிளஸ் சமூக மக்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுற இலங்கை தண்டனை சட்டத்துறை இலங்கை பீனல் கோட் செக்ஷன் 365 அண்ட் செக்ஷன் 365A 365 மற்றும் 365A தண்டனை சட்டக்கோவைகள் அதில் மாற்றத்தை கொண்டு வரணும் என்றது ஒரு நோக்கமாக இருக்கட்டும். அதே நேரம் இன்னொரு நோக்கம் சமூக மாற்றம் அதாவது சோசியல் அக்செப்டன்ஸ் சோசியல் சேஞ்ச் அண்ட் சோசியல் அக்செப்டன்ஸ் எல்ஜிபிடிக்கு பிளஸ் மக்கள் உரிமைகள் சார்ந்த சமூக ஏற்கொண்ட நோக்கிய பயணமாக தான் நம்மளோட பேசிக்கான பயணம் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ் பேசும் சூழலில் இலங்கை தமிழ் சூழலை பொறுத்தவரையில். ஈவன் வி கேன் சீ த டிஃபரன்ஸ் இன் த சொசைட்டி லைக் வெரி ஆப்வியஸ்லி. இதனால் அந்த சமூக மாற்றத்தை ஒரு பெரிய அளவில் அந்த சமூக மாற்றம் நிகழாட்டி அந்த சமூக மாற்றம் படிப்படியாக நிகழ்ந்து கொண்டு வரத கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சவால்கள் என்ன பொறுத்தவரையில் லைக் பொதுவாக எங்களோட இலங்கை தமிழ் சூழலை பற்றி கூடுதலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு வகையில் ஒரு பழமைவாத கருத்தியல்களை அதிக அளவில் ஃபாலோ பண்ணி கடந்த காலங்களில் ஃபாலோ பண்ணி கொண்டு வர ஒரு சமூகமாக இருந்தாலும் அதிக அளவில் ஒரு முற்போக்கான இடதுசாரி அரசியல் நோக்கி ஒரு பயணமாக சமூகம் மாற்றமடைந்து கொண்டு வரதை நாங்கள் பொதுவாக கண்டு கொண்டு வர்றோம். ஸோ ஐம் நாட் கோயிங் டு பிளேம் தி சொசைட்டி டெஃபினெட்லி. அதாவது நான் சமூகத்தின் மேலே எந்த வகையிலும் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்க போகிறது இல்லை. சமூகம் இயல்பாக சமூகம்ன்றது அப்படித்தான் இருக்க போகுது. சமூக மாற்றம்ன்றது இயல்பாக நம்மள இருந்து பெறக்கூடிய மாற்றம் தான். சமூகம் பண்ணும்போது எங்களை விட குடும்பம் நாங்கள் வழியில் யாரையும் பார்க்க தேவையில்லை. அதாவது அவர் ஃபேமிலி அதாவது எங்களோட குடும்பம் நாங்கள் வேலை செய்கிறதாலும் பாடசாலை லைக் அதுதான் சமூகம். சமூகம் எங்களை தவிர நாங்கள் வேறு குடும்ப ஒரு விஷயத்தை பார்க்க தேவையில்லை. அந்த மாற்றங்கள் எங்களுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கும் போது அந்த மாற்றம் ஒரு சமூக மாற்றமாக ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் ஒரு பெரிய ஒரு மாற்றமாக சமூகத்தில் வரும் என்று நான் நம்புறேன்.
2023 இடம்பெறுது. ஆனால் இலங்கையில் முதலாவது ப்ரைட் வாக் வீதியில் வந்து நடந்தது யாழ்ப்பாணத்தில். அது பெருமைக்குரிய விஷயம். போன வருஷம் செய்திருந்தோம். ஸோ அதுக்கு பிறகுதான் கொழும்பிலேயே செய்திருந்தாங்க. இது மெயின் நோக்கம் மனிதர்கள், எல்லாருமே மனிதர்கள், மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும். குறிப்பாக தமிழ் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா திருநர்கள் டிரான்ஸ்ஜெண்டர் சமூகத்தினர்களை ஒடுக்குமுறைக்குள்ளாக்குறது, அதாவது பகுடி விதைகள், சாதாரணமாக ஒரு மனிதர்களை மதிக்கிறது எப்படி என்று கூட எங்களோட தமிழ் சமூகத்தில் இறுக்கமாக இருக்குது. ஸோ அது நாங்கள் எல்லாருமே மனிதர்கள். ஒரு ஆள் நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம்டா, அதுக்கு முதல் நாங்கள் யோசிக்கணும் எல்லாருமே. ஸோ எல்லாருமே மனிதர்கள், நாங்கள் எல்லாருமே மதிக்கணும். யாருமே யாரும் ஒடுக்குமுறை செய்ய முடியாது. நாங்கள் இலங்கையில் இந்த தமிழ் சூழலில் பெரிதும் ஒடுக்குமுறைகள் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே தமிழ் என்ற ஒரு அடையாளம், அதுக்கு பிறகு திருநர்கள் என்று சொல்லி ஒரு அடையாளம், அப்படி எல்ஜிபிடி சமூகத்தினர்கள், நாங்களும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். இந்த மந்தில் எல்லாருமே நாங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் வெளியே வராமல் இவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஒரு காலத்துக்கு பிறகு வருவாங்க. ஸோ எல்லாருமே நாங்கள் இன்றைக்கி நாங்கள் ப்ரௌடாக நடக்கிறோமேன்னு சொன்னால், நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவோ கடந்ததுனானது. ஸோ வீட்டில் வன்முறை, பாடசாலையில் படிக்கிற சூழலில் கல்வி வாய்ப்புகள் இழந்து இன்றைக்கி நாங்கள் இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் தொடர்ந்து எங்களோட பாதைகள் போகும். இலங்கையில் எல்ஜிபிடி சமூகங்களுக்கு எதிராக இருக்கிற சட்டத்திட்டங்கள் வெகு சீக்கிரத்தில் மாறும் என நம்புகிறோம். ஸோ எல்லாருமே தொடர்ந்து பயணிப்போம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சமூகங்கள் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே ஏற்கனவே ஒடுக்குமுறைகளாகப்பட்ட போர் தமிழ் சமூகம் என்று சொல்லிட்டு இருந்து பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறோம் இலங்கையில். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாரையுமே மதித்து நடந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். எல்லாருமே மதிக்கணும், எல்லாருமே மதிச்சு நடக்கும். சவால் என்று சொல்லிக்கல, குறிப்பாக நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். ஆனால் நான் இப்போ எங்கள் சமூகத்தில் போயிருக்கல என்னை பார்க்குற விதம் ஒரு பிள்ளையாக இருக்கும். சாதாரணமாக ஒரு திருநங்கைன்னு சொன்னால் ஒரு பார்க்க கண்ணோட்டமே மோசமாக இருக்கும் சமூகத்தில். ஸோ நாங்கள் எல்லாருமே அதை உணர்வோம். நாங்கள் எல்லாருமே மனிதர்கள். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இன்றைக்கி வன்முறை நடக்குதுன்னா ஓ, அதுவும் நடக்குதுதான். ஸோ அதை விட அதிகமாக திருநங்கைகள் சமூகங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பஸ்ஸில் சரி போக இல்லாது, ஒரு இடத்துல பொது இடங்களில் அவங்களோட சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஊடகங்கள், நீங்கள் ஊடகங்கள், குறிப்பாக ஊடகங்கள் எழுதைக்குள்ள அவங்கள பயன்படுத்துகிற வார்த்தை பிரியவங்க மிக மோசமாக இருக்குது. மூன்றாம் பாலினத்தவர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குரிய வார்த்தை பிரியவங்கள் இருக்குது, அது ரெஸ்பெக்டான முறையில் அவங்களையும் மதிப்போம். ஸோ மூன்றாம் பாலினம் விட முதலாம் பாலினம் யார்? ஸோ இந்த சமூகத்தில் ஆண்களா பெண்களா சமூகத்தில் பாலினத்தை வரையறுக்க முடியாதுமோ, எல்லாருமே சமத்துவம். ஸோ எல்லாரையுமே மதிக்கணும். சவால்கள் மோசமாக இருக்குது யாழ்ப்பாண சமூகத்தில், ஆனால் நாங்கள் அதை கடந்து வருவோம், வெற்றி பெறுவோம்னு நம்புவோம். இந்த நிகழ்வு வந்து இந்த அமைப்பு. ஸோ இது ஜஹ்னா ப்ரைட் டான்சிங் நிர்வாகால ஆர்கனைஸ் பண்ணப்படுது. ப்ரைட் மந்தந்து உலகம் ஃபுல்லாகவே இடம்பெறுது. ஸோ இதில் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போன வருஷம் முதல் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் செய்தது பெருமைக்குரியது. ஸோ இல்லை, இவ்வளோ நாள் கொழும்பில் செய்திருக்கிறாங்க வேறு வேறு விதமாக, ஆனால் ரோட்டில் வந்து நடந்தது இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் ஸ்ரீலங்காவில் நடந்தது போன வருஷம். ஸோ அது எங்களுக்கு ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌடாக இருக்கும்.